நான் வந்து அம்மா வீட்ல தான் இருக்கேன். இந்த என்வைரன்மென்ட்ட பார்த்தாலே வந்து இந்த இடத்துல ஏதாவது பண்ணணும் தோணுதுல, அதனால இப்ப இந்த இடத்தை துரித வைக்க போறேன். பீச்சுக்கு போக போறோம். என்னடா இப்படி பேசுற அப்படினா, இது நான் கார் ஓட்டுறேன். இது ஆமா. ஃபைனலி நான் வந்து நல்லா ஓட்டினதால எனக்கு ஷூர் வந்து பீச்சு கூட்டி வந்தாங்க. பக்கத்துல இருக்கிறது எங்க அம்மா போட்டது. ரோஹிதோட டாஸ்க் என்னன்னா, இந்த சிரிஞ்சை வச்சே அவன் இந்த கோலத்தை அடிக்க போறான். குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். நான் வேற இடத்துல இருந்து குட் மார்னிங் சொல்றேன்னு பாக்குறீங்களா? ஆமா, நான் வந்து அம்மா வீட்டுல தான் இருக்கேன். இப்போ நேத்து தான் வந்தேன். ஸோ எல்லாத்தையும் அங்கங்க பேக் பண்ண திங்ஸ் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து வச்சுட்டு இருக்கேன். இப்பதான் ரெண்டு பேரும் தூங்கிட்டு இருக்காங்க. இங்க ரோஹித், இங்க ருத்விகா தூங்கிட்டு இருக்காங்க. இந்த கேப்ல நான் வந்து காலைல இங்கெல்லாம் எக்ஸசைஸ் பண்ணதுக்கே தோண மாட்டேங்குது. ஏன்னா அங்கெல்லாம் வந்து டெய்லி பண்ணுறதுனால இங்கே தோண மாட்டேங்குது. சோம்பேறித்தனமாக இருக்கிறதுனால நான் வந்து ஒரு முடிவு எடுத்திருக்கேன். இங்கே இருக்கிற வரைக்கும் நம்ம ட்ரெஸ் எல்லாம் ஹேண்ட் வாஷ் பண்ண போகிறோம் அந்த மாதிரி. ஸோ இந்த என்வைரன்மெண்ட்டை பார்த்தாலே வந்து இந்த இடத்துல ஏதாவது பண்ணணும்னு தோணுதுல, அதனால இப்போ இந்த இடத்த துரித வைக்க போகிறேன். செமையாக இருக்குல்ல, இதெல்லாம் வந்து ஓல்டு மெமரிஸ். அதனால நம்ம இப்போ இங்கே போய் துணி துவைக்க போகிறோம். இவங்க வந்து கார்டனிங் பண்ண போறாங்க. அன்னைக்கு ஆரம்பிச்ச வேலையை கிஷோர் முடிச்சு வைக்கிறாங்க. ஓகே, இப்ப கீழே போய் சாப்பிட்றதுக்கு என்ன இருக்குன்னு பார்ப்போம். பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் முடிச்சு இப்ப மதியமே ஆயிடுச்சு. ரோஹித்தோட கிளாஸ் எல்லாம் அப்படியே நடந்துட்டு இருந்துச்சு. இப்போ எங்க மிட்டு வந்து என்ன பண்ணுதுன்னு மட்டும் பாருங்க. அவ இயற்கையோட இயற்கையாவே மாறிட்டா. இங்க வந்து அவளுக்கு மிட்டு போட்டோகிராஃபி நடந்துட்டு இருக்கு. பச்சை பச்சையா இருக்கலா மிட்டு. அப்படியே நீ ஒரு வைல்ட் லைஃப் போட்டோகிராஃபர் மாதிரியே மாறின மாதிரி எஃபெக்ட் கொடுக்குறீங்க. வெயிட் பண்ணி எடுக்கிறேன். ஹாய் மிட்டு. மிட்டு தூக்கத்துல இருக்கு. தூக்கமா? அப்படியே எங்கயாவது பறந்து போயிடாம. ரோஹித் இங்க ஏதோ வேலை பண்ணிட்டு இருக்கான். என்னமா பண்ற? செடிக்கு அப்பா இவ்வளவு பெருசா வச்சு தண்ணி ஊத்திட்டு இருக்க. அதான் சொல்றேன், ஊத்துங்க ஊத்துங்க. லஞ்ச் வந்து இன்னைக்கு வந்து எக் கிரேவி. இந்த எக் கிரேவி வந்து எங்க அம்மா பண்றது ரொம்ப சூப்பரா இருக்கும். ஸ்பைசஸ் எல்லாம் வறுத்து பண்ணுவாங்க. ஸோ நல்லா சாப்பிட்டாச்சு. ஸோ ஃபஸ்ட்டு நானே ஒரு கோலம் போட்டிருக்கேன். எனக்கு கோலமே போட தெரியாது, ஆனாலும் இவ்வளோ அழகாக போட்டிருக்கேன். பக்கத்தில் இருக்கிறது எங்கள் அம்மா போட்டுது. ரோஹித்தோட டாஸ்க் என்னன்னா, இந்த சிரிஞ்சை வச்சே அவன் இந்த கோலத்தை அழிக்க போகிறான். இந்த கோலம் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. இப்போ ஈவினிங் ஆயிடுச்சு. நாங்கள் வந்து சும்மா கொஞ்சம் ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் கார் ஓட்டி பழகலாம். ஏன்னா லைசன்ஸ் இருக்கு, பட் ஓட்ட தெரியல. ஸோ அதுக்கு ரெடி ஆகுறேன். எனக்கு தராம ஷவர்மாவை சாப்பிட்டுட்டு போற உனக்கு கண்டிப்பா வயிறு வலிக்கும். அந்த ஷவர்மா பிஞ்சி தரையில விழ கிலோ போட்டாத என்னோட பங்கு. ஓகே, இப்போ நாங்கள் வந்து ஷவர்மா சாப்பிட்டுட்டு அப்புறம் வந்து என்னோட டிரைவிங் கிளாஸை நான் வந்து ஸ்டார்ட் பண்ண போறேன். வரோய் ஷவர்மா டைம். பாப்பா பாக்குறா என்னடா இது, சுத்தி சுத்தி சாப்பிடுறாங்க அப்படின்னு. இப்போ நாங்க நல்லா ஷவர்மா சாப்பிட்டாச்சு. சாப்பிட்டுட்டு என்னோட டிரைவிங் கிளாஸ் ட்ரைனிங்காக போறோம். என்னோட டிரைவிங் கிளாஸ் ட்ரைனர் யாருன்னா மிஸ்டர் கிஷோர் குமார் தான். திட்டி திட்டியே நம்மள வந்து திரும்ப சென்னை போகும்போது வண்டி ஓட்ட வச்சிடலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. பட் நானும் ட்ரை பண்றேன் அப்படின்னு இருக்கேன். அதனால இப்போ வந்து நாங்க எங்க வீட்டு பக்கத்துல பீச் ரோடு, பீச்சுக்கு போற ரோடு, அங்க வந்து பஸ் எல்லாம் போகாது. ஸோ டிராபிக் வந்து ரொம்ப கம்மியா இருக்கும். அங்கதான் என்னை கூட்டிட்டு போறாங்க. நான் வந்து டிரைவிங் கத்துக்க போறேன். எனக்கு வந்து ஸ்ட்ரெயிட் ரோட்ல போட்ட தெரியும், கர்வு சைடு அதெல்லாம் வந்து டர்ன் பண்ணி எடுக்க தெரியாது. ஸோ அந்த ரோடுனா கொஞ்சம் கூட்டம் இல்லாம இருக்கும் அப்படின்ட்டு இப்ப நாங்க வந்து அங்க போயிட்டு இருக்கோம். இப்போ போயிட்டு முடிஞ்சா இருட்டு ஆகாம இருந்துச்சுன்னா பீச்ல கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவோம். இல்ல அப்படின்னா அதுக்கப்புறம் அப்படியே வீட்டுக்கு வர வேண்டியதான். வீட்டுக்கு வர வழியில ஒரு வேலை இருக்கு.
அதையும் நான் என்னன்னு சொல்றேன். வாங்க போலாம், பீச்சுக்கு போக போறோம். என்னடா இப்படி பேசுற அப்படின்னா, ஏன்னா நான் கார் ஓட்ட போறேன். கண்ணாடி போட்டாச்சு, கண்ணாடி கலட்டுறா இல்ல தூசி போடுமா? கெத்தா இருக்குமே பாத்தேன். போட்டுக்கோ போட்டுக்கோ. நமக்கு தான் ஓட்டவே தெரியாது, நமக்கு இருக்கு கண்ணாடி. இப்ப நம்ம ஸ்டார்ட் பண்ண போறோம். ஃபைனலி நான் வந்து நல்லா ஓட்டினதுனால என்ன கிஷோர் வந்து பீச்சுக்கு கூட்டி வந்துட்டாங்க. ஸோ நாங்கள் இப்போ வந்து பீச்சுக்கு வந்துட்டோம். ஈவினிங் வந்து 6:00 ஆக போகுது. நல்லா இருக்கு கிளைமேட். வாடா ஃபர்ஸ்ட் பாப்பா வந்து பீச்சுக்கு வரா. சென்னையில் இருக்கும்போது கூட இது வரைக்கும் அவளை வந்து பீச்சுக்கு கூட்டிகிட்டு போனது கிடையாது. இன்னைக்கு தான் வந்து ஃபர்ஸ்ட் டைம். இது பக்கத்தில் தான் இருக்கிறதுனால வந்து எங்களுக்கு வந்து கஷ்டமாக தெரியல. அதோட கொஞ்சம் ஃப்ரீயாகவும் இருக்கும். அதனால தான் இந்த பீச்சுக்கு வந்தோம். அந்தளவுக்கு ஒன்றும் குளிர் தெரியல. பாப்பா என்ன எக்ஸ்பிரஷன் கொடுக்குறா, என்ன பார்க்குறாளா? ருத்வி பீச் எப்படி இருக்கு? இங்க பாத்தீங்கன்னா மெரினா பீச் மாதிரி இல்ல, இங்க வந்து செம கிளீனா இருக்கும். பீச் சூப்பரா இருக்கும், நல்லா இருக்கும். ப்ளூ கலர் தண்ணி தான் மெயினா, பீச்சோட கலர் தண்ணி அதே கலர் அப்படியே இருக்கும். கருப்பு கலர்ல இருக்கு பாருங்க, அந்த கலரே தெரியுதுல, அந்த கிரீனிஷ் கலர், அந்த ப்ளூஇஷ் கிரீனா சம்திங் சி கலர்ல இருக்கும். இந்த பாப்பா உட்கார ஆரம்பிச்சாச்சு. கிராப் ஹோல், கிராப் ஹோல். அவ்வளவு கிராப் இருக்குமா? கை விட்டு பாக்குறியா? கடிக்காதா? கடிக்குமா? வேண்டாம், அதை டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம், நம்ம போலாம். வாவ், தண்ணி இங்க வரைக்கும் வந்துச்சா? சோ இந்த பீச் வந்து பேர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சங்குத்துறை பீச் அப்படின்னு சொல்லுவாங்க. ரொம்ப ஃபேமஸ். கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கவங்களுக்கு கண்டிப்பா தெரியும் இந்த பீச். அங்க ஒரு ஆளை பாருங்க, ரோஹித் பயந்து போய் அங்க போய் நின்னுட்டான். பாரு ரோஹித் நிக்கிறத பாரு. ரோஹித் வா. ஓகே லாடு, சரி ஓகே, டைம் ஆகுது, நாங்க இங்க கிளம்புறோம். இன்னைக்கு வந்து எங்க ஊர் ஸ்பெஷல் பரோட்டா. இந்த பரோட்டா வச்சுக்கிறதுக்கு வேற இடமே இல்லை. டேஸ்ட் செம்மையா இருக்கும். அது கூட ஒரு டிஷ் வாங்கிட்டு வந்திருக்காங்க. இது பேர் வந்து கொத்துக்கோழி அப்படின்னு சொல்லுவாங்க. சிக்கனோட அந்த ஃப்ரைடு பீஸா வந்து நல்லா வெங்காயம் தக்காளி எல்லாத்துலையும் வதக்கி வந்து ரோஸ்ட் பண்ணி கொத்தி எடுப்பாங்க. செம டேஸ்டா இருக்கும். எப்படி இருக்குன்னு காட்டுறேன். ஸோ இப்படிதான் இருக்கும், சாஃப்டா இருக்கும். எங்க உள்ள பரோட்டா எல்லாம் நம்ம சென்னையிலலாம் வந்து ஹார்டா இருக்க மாதிரி இருக்கும்ல, இது செம சாஃப்டா இருக்கும். இதுதான் அந்த கொத்துக்கோழி. வாசனை சும்மா செமையா இருக்கு. ஸோ அப்படியே மொட்டை மாடி நிலா வெளிச்சோம். நிலா எங்க? அந்த இருக்கு நிலா வெளிச்சத்துல நாங்க வந்து நிலா சோறுக்கு பதிலாக நிலா பரோட்டா சாப்பிட்டு இருக்கோம். வெங்காயம் சிக்கன் சூப்பர். ஓகே சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்புறமா பாக்குறேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், அந்த வீடியோ வந்து இதோட முடியுது. ஒரு ஃபுல் டே ருட்டீன் ஆல்மோஸ்ட் கவர் பண்ணிட்டேன் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காம என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. காய கிஷ் வ்ளாக்ஸுக்கு உங்களோட சப்போர்ட்டை கொடுத்துட்டே இருங்க. சீக்கிரமாகவே கிவ் அவே வரப்போகுது. அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் திரும்ப உங்களை மீட் பண்ணுறேன். டில் தென் பாய் ஃப்ரம் காயத்ரி.